ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் டெக் நியூஸ் அண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ் ஆஃப் HCL அண்ட் இன்ஃபோசிஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா கம்பெனியோட த்ரெட்ஸ் ஆப் டர்க்கி கண்ட்ரியில் கம்மிங் April 29th ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. அதாவது ஆல் ஓவர் டர்க்கியில் இருக்கிற மெட்டா யூசர்ஸ் த்ரெட்ஸ் ஆப்பை இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. அந்த ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடலாம், பட் டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மெட்டா சைட்லேருந்து மார்க் ஜக்கர்பர்க் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. இது ஏன் டர்க்கியில் மட்டும் ஷட் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்க்கிஷ் காம்படிஷன் அத்தாரிட்டி அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு அத்தாரிட்டி சோஷியல் மீடியா ஆப்ஸ்க்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சதுனால, மக்கள் இதனால இந்த ஆப்ஸ்னால மிஸ்லீட் ஆகுறாங்கன்னு ஃபீல் பண்ணதுனால அந்த TCA என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெட்டா கம்பெனிக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ரெக்வஸ்ட்னால ஆல் ஓவர் டர்க்கி மெட்டா அவங்களோட த்ரெட்ஸ் ஆப்பை ஷட் டவுன் பண்ணுறாங்க. எக்ஸ் ஆப்போட பாஸ் எலான் மஸ்க், அதாவது இதுக்கு முன்னாடி ட்விட்டர்னு இருந்த இப்போ எக்ஸா மாறி இருக்கிற ஆப், சோஷியல் மீடியா ஆப்போட பாஸ் எலான் மஸ்க் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நியூ யூசர்ஸ்க்கு இனிமேல் போஸ்ட் பண்ணுறதுக்கும் அது அந்த போஸ்டருக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கும் சார்ஜஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஆல்ரெடி யூரோப் கண்ட்ரிலெலாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போஸ்ட் போடணும் இல்லை அடுத்தவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்க்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1 அதுக்கு ஆனுவல் ஃபீயாக சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இது போக போக இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஏன் இந்த முடிவுக்கு எலான் மஸ்க் வந்தார் அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அன்வான்ட் இன்அப்ரோப்ரியேட் கண்டென்ட்ஸ் அதிகமாகிறதுனாலையும் பாட்ஸை குறைக்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு மூவை அவர் எடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதனால நிறைய பாட்ஸும் வந்து கண்ட்ரோலுக்கு வருது. ஆல்ரெடி இவங்க வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பாட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறதாவும் எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. ஸோ இனிமேல் வர நியூ யூசர்ஸ்க்கு ட்விட்டரில் ஏதாவது அவங்க போஸ்ட் போடணுன்னாலும் சரி, ஆல்ரெடி போட்டிருக்கிற போஸ்ட்க்கு ரிப்ளை பண்ணணுன்னாலும் சரி, அமௌண்ட்ஸ் சார்ஜ் பண்ணப்படும். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபோட ஆட் பிளாக்கர் பற்றி தான். யூடியூப்பில் நம்ம ஆட் இல்லாமல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கிட்ட கண்டிப்பாக யூடியூப் ப்ரீமியம் இருந்திருக்கணும். பட் சில யூசர்ஸ் இந்த ஆடை பிளாக் பண்ணுறதுக்காகவே தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. சிலர் அதுக்குன்னே தனி ப்ரௌசர்ஸ் வச்சு கூட யூடியூப்பை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வித்தவுட் ஆட், வீடியோஸை பார்க்கறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும். பட் இனிமேல் யூடியூப்பில் இன்னும் நல்ல ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் வந்ததுனால, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்ததுனால இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப் ஆர் ஆட் பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வீடியோஸ் வந்து நாட் அவைலபிள் ஃபார் வாட்சிங் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் வரும் அப்படின்றதையும் யூடியூப் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி ஆட் ஃப்ரீயாக யூடியூப் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சவங்க இனிமேல் அப்படி பார்க்க முடியாது. இதுவரைக்கும் நியூஸ் அப்டேட்ஸ் பார்த்தோம், இப்போ நம்ம பார்க்கறது ஜாப் அப்டேட். ஸோ HCL டெக் கம்பெனியில் ஒரு ஜாப் அப்டேட் இருக்குது. பிஇ, பிடெக், எம்இ, பிசிஏ, எம்சிஏ, பிஎஸ்சி இப்படி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் படித்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா, ஒரு என்ஜினியரிங் படித்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் டேட் 13th of April. ஸோ சீக்கிரமாக போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து இன்ஃபோசிஸ் கம்பெனியோடது. இன்ஃபோசிஸில் டேட்டா என்ட்ரிக்கு ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஎஸ்சி, பிஏ முடித்தவங்க இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் 2019 to 2023 பாஸ்ட் அவுட் கூட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் நியூஸ். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ.